அஞ்சு வருஷத்துக்கு எழுந்திருவோம்மா. 2004 சுலாமி அடிச்சு 2005 அந்த புள்ள வந்து 2 கட்டி அழுகி ஒரு புள்ளைய ஏற்கனவே நான் பறி கொடுத்தேன். அதாவது அடுத்த பிள்ளைக்கு காட்டு ஆப்ரேஷன், காட்டு ஆப்ரேஷன் செஞ்சு கண்டி குழம்பு சொல்லி செலவழிச்சு தரக்குள்ள எனக்கு சுலாமி ஒரு வீடு வந்து தந்தவங்க. அந்த வீடெல்லாம் விற்று நான் செலவழித்து 2 பிள்ளைகளை காப்பாற்றலாம் பார்த்தேன். என்ன இனி முடியாமல் போயிட்டு இனி அடுத்த கட்டமாக 3வது பிள்ளைக்கு கிட்னி 2 அடிபட்டு போயிட்டு அதை குழம்புல கொண்டு போய் 3-4 மாதமாக குழம்புல கொண்டு வைத்தியம் செஞ்சு செஞ்சு பார்க்குறோம். வைத்தியம் செஞ்சு முடியாமல் மர திருப்பி குழம்புக்கு போயிட்டு வர்றதுக்கு பெரிய கஷ்டமாகிட்டு மர திருப்பி மெட்டிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருக்கேன். மெட்டிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் கிழமைக்கு 2 தரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் அவங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு வரணும். அப்போ எனக்கு எந்த உதவிகளும் இல்லை, சொந்தம் வந்த எதுவும் எனக்கு உதவுகிறமாதிரி இல்லை. இந்த ஜனாதிபதி சேலத்தார் எனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு கிட்னியை செஞ்சு தர முடியும். மிக தாழ்வு கேட்டுக்கொள்ள அவருக்கு ஏற்கனவே அவங்களோட அக்காவை பறி கொடுத்தேன் அந்த அணி. அதனால் கொஞ்சம் முகம்புங்கிற மாதிரி அவரை யூரிங் அதை பிளட் எடுத்து செக் பண்ணி நாங்கள் இந்த முதல் சுரேஷ் கொண்டு வந்தாங்க. சுரேஷ் டாக்டர் பார்த்து போட சொன்னார், நீங்கள் கண்டிக்கு கொண்டு போங்க வசதி இல்லாமல் இருக்கீங்க, நீ என்ன செய்கிறோன்னு கேட்டு நான் ஜிவிக்கு ஒரு கடிதம் தரேன், ஜிவி மூலமாக போங்கன்னு கேட்டு மரம். நாங்கள் ஜிவிக்கு 1300 ரூபா டிக்கெட் காய் காட்டி ஜிவியில் போய் கட்டணும். அவங்களும் வளர்த்தாங்க பிள்ளைங்க கிட்னி அடிபட்டுருக்கு, நீங்கள் உடனே கண்டிக்கு கொண்டு போக முடியல. அதனால் நாங்கள் நினைச்சவங்க ஏற்கனவே ஒரு பிள்ளைய கண்டிக்கு கொண்டு தான் பறி கொடுத்து கொண்டு காணாமல் திருப்பி நான் ரெண்டு மூலியமாக கொழும்புக்கு நோனாவோட்டு கொண்டு வந்தேன். நோனாவோட சில்லம்பாட்டு கொண்டு போய் நோனாவோட்டில் கொண்டு தான் ஃபாரம் கொடுத்து போட்டு தான் நான் வரக்கூடாது. அவங்க வந்து பார்த்து போட சொன்னாங்க, ஓ பிள்ளைக்கு பிள்ளை பிரச்சனை விட்டுருக்கு, நீங்கள் இங்கே அட்மிட் பண்ணுங்கிறது. அவர் அட்மிட் பண்ணி போட்டு 3 மாதமாக நாங்கள் அட்மிட் பண்ணி போட்டு அதுக்குள்ள தான் பெட்டி கொடுப்போம். அவங்க டிக்கெட் பெட்டி எங்களுக்கு தந்தவங்க, நீங்கள் கொழும்புக்கு வர வர வந்து வந்து போகிறாரு, நீங்கள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு சுத்தத்தை பிளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டோட வெளியுறவு போக வைக்கிறது அவங்க சொன்னவங்க. அதுக்குள்ள தான் நாங்கள் கூப்பிட்டு வீட்டுக்கு ஒரு வாரம் பண்ணிருக்கோம். எனக்கு இப்போ 27 லட்சம் 30 லட்சம் தான் கேட்குறாங்க. நான் குறித்து செஞ்சு நிறைய புதிய சமாளித்து எனக்கு கட்ட பிரட்டம் எனக்கு முடியாது. இனி தயவு செய்து உறவு போல் எனக்கு உதவி செஞ்சு என்னை கொஞ்சம் உயிரை காப்பாற்றுவேன். இங்கே தான் உங்களுக்கு